ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக் முல்பாகல் தாலுகாவுக்கு வந்துக்கிறோம். முல்பாகல் தாலுகா விருப்பாச்சி சிவன் கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில் இது. இந்த கோவிலுக்கு வரணும் ரூட் பார்த்திங்கன்னா, பெங்களூர்லேருந்து வரணுன்னா 90 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. கோலார்லேருந்து தான் 30 கிலோமீட்டர் ஆகுது. முல்பாகலேருந்து தான் 2 கிலோமீட்டர் ஆகுது. முல்பாகல் திருப்பதி ரோட்லேருந்து வந்தோம்னா 3 கிலோமீட்டர் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ராயகோபுரம் சொல்லிட்டு பழமையான கோபுரம் பழஞ்ச மாதிரி விட்டுக்கிறாங்க. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸு கோலார் தங்க வயலும் கேஜிஎஃப்லேருந்து வரணும்னா இந்த கோவிலுக்கு வரணும் 28 கிலோமீட்டர் ஆகுது. நம்ம சித்தாமலைக்கே வருவோம், ஆவடி வைக்கும், ஆனால் இந்த கோவிலுக்கு வந்துக்க மாட்டோம். அந்த சித்தாமலையில் இது பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தான் ஆகுது. கோட்டிலிங்கேஸ்வரக்கெல்லாம் நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு கரெக்டாக வந்து போகிறதுக்கு இந்த ரூட் தெரில. இந்த கோவிலுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் அறநிலைய பாதுகாப்பு துறையில் இந்த கோவில் நடத்தினுக்குது. இந்த கோவில் நடத்தினுக்கிறாங்க, அவங்க வந்து இந்த ரூட்டு அந்த குட்டலி இல்லைனா இதுலேருந்து கோட்டிலிங்கேஸ்வரம் இந்த ரூட் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அங்கங்கே அந்த பேனருங்கெல்லாம் வச்சு ஒரு 700 வருஷம் பழமையான கோவில்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டி மாதிரி வச்சா நிறைய பேர் வருவாங்க. இந்த கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துக்கிறோம். கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் தருது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மண்டபம் தருது. மண்டபமும் அந்த கோபுரம் பக்கத்துக்குனா ஒரு அழகாக இருக்குது. எவ்வளோ இடம் காலியாக இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலுடைய அதிசயம் நிறைய அதிசயம் நிறைந்த இந்த கோவில் இது. இந்த கோவில் அதிசயம் அதிகமாக நடக்குது. இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சூரியன் வந்து அமாவாசை சிவராத்திரி அன்றைக்கி வந்து கோவில் உள்ளே அந்த சிவலிங்கத்து மேலே உழுதுங்களாம். 2 லிங்கம் இருக்கும் அது கோவிலில். ஒரு லிங்கம் பார்த்திங்கன்னா ஆத்மலிங்கம் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 கலர் மாறுதுங்களாம். இன்னொரு வந்து அத்திர முனிவர் வந்து தவம் இருந்து சிவங்கிட்டேருந்து வாங்கின ஒரு லிங்கம், அவர் பூஜை பண்ணிட்டு இங்கே வச்சு பூஜை பண்ணியிருந்த லிங்கம் ஒன்று இருக்குதுங்களாம். இதே மாதிரி 2 லிங்கம் இருக்கக்கூடிய கோயில் வந்து இன்னொன்று வந்து கோகர்னால் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குதுங்களாம். அந்த லிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கலர் மாறுமா. ரொம்ப அதிசயமான சக்தி வாய்ந்த கோவிலாம் இது. சரி, இந்த கோவிலுடைய வரலாறு இந்த கோவிலுடைய பற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம் கோவிலுக்கு. சரி, இந்த கோவில் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் போட்டு நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப வந்து பார்த்துட்டு நம்ம கேஜிஎஃப்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. ஒரு 200 ரூபா பெட்ரோல் போட்டால் வந்து போயிடலாம். நிறைய பேர் நம்ம சீதாமலைக்கு வந்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரூட்டில் நம்ம வர்றதில்லை. இங்கே வந்து சீதாமலையிலேருந்து 5 கிலோமீட்டர் தான் இந்த கோவிலுக்கு. கண்டிப்பாக நம்ம கோலார் தங்கவேலி தானே வந்தீங்கன்னா வந்து இந்த கோவில் பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஒரு பழமையான கோவில். நம்ம வேறு ஊரில் போய் இந்த கோவிலுங்கெல்லாம் பார்ப்போம். இந்த பக்கத்துலேயே வச்சு நம்ம வந்து பார்க்குறதில்ல. இவ்வளோ பேர் பிரம்மாண்டமான கோவிலாக இருக்குது இது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த கலர் லிங்கம் மாறக்கூடிய லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா ரெட் கலராக இருக்கும். மதியானம் 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஆகுதுங்களாம். ஈவினிங் ஒரு 5 o'clock பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக தான். 3 விதமான கலர் மாறக்கூடிய ஒரு லிங்கம் வந்து இங்கே இருக்குதுங்களாம். இந்த 3 கலர் லிங்கம் மாறுறது வந்து நம்ம வந்து பார்க்கணுன்னா ஒரு நாள் வந்து இங்கே இருந்து பார்க்கணும். பார்த்திங்கன்னா ஒரு பழமையான கோவில். கல்வெட்டுங்கள்லாம் எப்படி இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானை குதிரை எல்லாம் வந்து செதுக்கியிருக்கிறாங்க. இன்னும் அப்படியே தத்ரூபமாக இருக்குது. இன்னும் அங்கே கல் வேலைப்பாடு பண்ணுறாங்க. உள்ளியில் கல்லில் அச்சு செதுக்கின்னுக்கிறாங்கோ அதனுடைய சத்தம் எப்படி கேது பண்ணாங்க லாஸ்ட்டில் விட்டுருக்கணும். நீங்கள் கேளுங்க அந்த சத்தத்தை எப்படி செதுக்கின்னுக்கிறாங்கோ அதனுடைய சவுண்ட் எப்படி வருதுன்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா 2 நந்தி வச்சுக்கிறாங்க. எந்த கோவிலில் 2 நந்தி இல்லை. இந்த கோவில் ஒரு ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா 2 நந்தி 2 லிங்கம் இருக்கும். ஆத்மலிங்கம், இன்னொரு வந்து முனிவரால் வச்ச பூஜை பண்ண ஒரு லிங்கம் இருக்குது. அந்த ஆத்மலிங்கம் தான் வந்து 3 விதமான கலர் மாறுதுங்களாம். ரொம்ப ஒரு பழமையான கோவில். நம்ம பசங்கள்லாம் வந்து ஃபோன் வச்சுன்னு கேம் ஆடினுக்குவாங்க. அவங்களுக்கு எடுத்து காரில் பழமையான கோவில். இது பழமையான ஒரு கல், ராமர் வில்லாச்சுன்னுக்கிற மாதிரி ஒரு கல் இருக்குது. எவ்வளோ ஒரு பழமையான கல் இருக்குது பாருங்கள் நீங்களே. ரொம்ப ஒரு பழமையான கோவில், சக்தி வாய்ந்த கோவிலுங்களாம். அதிகமாக பேருங்க வந்து இந்த நிறைய பேர் வந்து பார்க்குறாங்கோ. சரி வாங்க, இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம இந்த கோயிலுடைய ஐயரே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் வாங்க. நமஸ்கார. இது விரும்பு தேவாலயம் அந்த தார்மிக தத்தி இருக்கிறது. அந்த தார்மிக தத்தி இலாக்கிறது மிதிராய் என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உட்படுத்தக்கிறது மிதிராய் தேவத்தை தான். இவங்க பெங்களூரிலிருந்து ஹைவே பார்த்தா 100 கிலோமீட்டர் ஆகட்டு, இக்கடி சித்தூர் கடையில் பார்த்தப்போ 100 கிலோமீட்டர் ஆகட்டு. மத்தியில் இருக்கக்கூடது விருப்பாக்கிய சுவாமி தேவாலயம். முடிவாகிறது 3 கிலோமீட்டர் ಇದಕ್ಕಂಥದ್ದು. ಈ ದೇವಸ್ಥಾನದ ಬಗ್ಗೆ ಮಹತ್ವ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ, ನಿಮಗೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಎಲ್ಲ ಶಿವನ ದೇವಾಲಯಗಳಿಗೆ ಹೋದರೆ ಒಂದೇ ಒಂದು ಲಿಂಗ ಇರುತ್ತೆ. ಇಲ್ಲಿ 2 ಲಿಂಗ ಇರೋದ ಕಾರಣ ಏನಪ್ಪ ಅಂದರೆ, ಮುಂದುಗಡೆ ಇರತಕ್ಕಂಥ ಲಿಂಗ ಬಂದು ನಿಮ್ಗೆ ಆತ್ಮಲಿಂಗ. ನಿಮ್ಗೆ ಆತ್ಮಲಿಂಗ ಬಂದು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ 2ನೇ ಜಾಗದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಒಂದು ಬಂದು ಗೋಕರ್ಣದಲ್ಲಿ ರಾವಣಾಸನ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಲಿಂಗ ಒಂದು ಅಲ್ಲಿ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗೆ. ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗೆ ಯಾರಪ್ಪ ಅಂದರೆ ದತ್ತಾತ್ರೇಯನ ತಂದೆ ತಾಯಿ. ಇದರಿಂದ ಅತ್ರಿಕ್ಷೇತ್ರ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗಳು ತಪಸ್ಸು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಈಶ್ವರ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಲಿಂಗ ಮುಂದಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಈ ಮುಂದಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಲಿಂಗ ಬಂದು ಒಂದು ದಿನಕ್ಕೆ 3 ಬಣ್ಣ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ.
ಅದಕ್ಕೆ ಸಂಸ್ಕೃತದ ಒಂದು ಶ್ಲೋಕ ಇದೆ ಯಾವ ಥರ ಶ್ಲೋಕ ಅಂತಂದರೆ ಉದಯಾತ್ರೆ ಘಟಿಕಾಯುಕ್ತೆ ರಕ್ತವರ್ಣಂಕೃತ ಪ್ರಮುಷ್ಯತೆ ಅಪರಾಹ್ನೆ ಸ್ಫಟಿಕಾಯುಕ್ತೆ ಸಾಹಿತ್ಯ ಮಧುವರ್ಣಂಕೃತೆ ಇತ್ಯುಕ್ತ ಲಿಂಗರೂಪಂಚ ವಿರೂಪಾಕ್ಷ ಅತ್ರಿ ಪ್ರತಿಷ್ಠಿತ ಅಂತ ಶ್ಲೋಕ ತಿಳಿಯೋದು. ಅಂದರೆ ಅರ್ಥ ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಬೆಳಗಿನ ಜಾವ 6 ಗಂಟೆಯಿಂದ ಹಿಡಿದು 12 ಗಂಟೆವರೆಗೂ ರಕ್ತವರ್ಣ, 12 ಗಂಟೆಯಿಂದ ಹಿಡಿದು 4 ಗಂಟೆವರೆಗೂ ಸ್ಫಟಿಕ ಬಿಳಿ ಬಣ್ಣ, ತಿರ್ಗ ಸಾಯಂಕಾಲ 4ರಿಂದ ಬೆಳಗಿನ ಜಾವ 6 ಗಂಟೆವರೆಗೂ ಮಧುವರ್ಣ. ಮಧುವರ್ಣ ಅಂದರೆ ಜೇತು ಬಿದ್ದದು. ಈ ಥರ 3 ಬಣ್ಣಗಳು ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಕ್ಕಂಥ ಲಿಂಗವನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವರು ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗಳು ಅಂತ ಶ್ಲೋಕದಲ್ಲಿರೋದು. ಹಿಂದ್ಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಲಿಂಗ ಬಂದು ಈ ಮುಂದ್ಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಲಿಂಗ ಕೊಡೋಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗಳು ಪೂಜೆ ಮಾಡಿದ ಲಿಂಗ ಕಾಶಿ ಲಿಂಗ. ಆ ಲಿಂಗದ ಹೆಸರು ಬಂದು ಮಾರ್ಗದರ್ಶೇಶ್ವರ. ಅಂದರೆ ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗೆ ಆ ಲಿಂಗ ಮಾರ್ಗದರ್ಶನವಾಗಿರ್ತದೆ. ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಪೂಜೆ ಮಾಡಿದ್ರೆ ಆಮೇಲೆ ಈ ಲಿಂಗ ಕೊಟ್ಟರು ಸರ್ಪಣ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಈ ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ಟಿ ಸುಮಾರು 700 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. ಶ್ರೀಕೃಷ್ಣ ದೇವರಾಯ ಕಾಲದ ಮಾತ್ರ ದೇವಸ್ಥಾನ. ಆದರೆ ಆತ್ಮಲಿಂಗ ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗಳು ಬರೋದು ಕೃತಿಯುಗದಲ್ಲಿ. ಇದು ಕಲಿಯುಗ. ಅಂದರೆ ಕೃತಿಯುಗ, ತ್ರೇತಾಯುಗ, ದ್ವಾಪರಯುಗ, ಕಲಿಯುಗ. ಅಂದರೆ ಆ ಲಿಂಗಕ್ಕೆ 3 ಯುಗಗಳು ಕಳೆದೋಗ್ಬಿಟ್ಟು 4ನೇ ಯುಗ ನಡೀತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಎಲ್ಲಿರುತ್ತೆ ಲಿಂಗ ಅಂದರೆ ಇವಾಗ ಇಟ್ಟಿದ ಜಾಗದಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಹೊರಟೋಗಿರ್ತಾ ಇರುತ್ತೆ. ಈ ಆತ್ಮಲಿಂಗನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗಳು ಮಹಾಸಂಕಲ್ಪ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ತಾರಂತೆ. ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಮಹಾಸಂಕಲ್ಪಗಳು ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗಳು ಅಂದರೆ ಪೂಜಾಕರ್ತ ನಮಸ್ತೆ ಯಜಮಾನಸ್ಯ ಗೋತ್ರ ನಕ್ಷತ್ರ ರಾಶಿ ಧನುಸ್ಯ ಇಹ ಜನ್ಮ ಅಂತರ್ಜನ್ಮ ಅಂತರಾಂತ ಜನ್ಮ ಪುನರ್ಜನ್ಮ ಶಿಶುಹತ್ಯೆ ಗೋಹತ್ಯೆ ಬ್ರಾಹ್ಮಣ ಹತ್ಯೆ ಮಾರ್ಜಾಲ ಹತ್ಯೆ ಬಿಲ್ವರುಕ್ಷಚ್ಛೇದನ ಔದಂಬರ ವೃಕ್ಷಛೇದನ ವಿಗ್ರಹ ಸ್ಫೋಟೇಣ ಸರ್ವದೋಷೇಣ ಸರ್ವಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತೇನ ಏಕವಾರುದ್ರಾಭಿಷೇಕ ಕೆಂ ಕರ್ಮ ಕರಿಷ್ಯಾಮಿ. ಯಾರು ಈ ಆತ್ಮಲಿಂಗಕ್ಕೆ ಏಕವಾರುದ್ರಾಭಿಷೇಕ ಮಾಡ್ಕೊತಾರೋ ಅಂಥವ್ರಿಗೆ ಜನ್ಮ ಜನ್ಮಾಂತರಗಳು ಪಾಪಗಳು ಪರಿಹಾರ ಆಗುತ್ತೆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗಳು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಲಿಂಗ. ಇಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಂದು ವಿಶೇಷ ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಗವಿ ಗಂಗಾಧರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ ಸೂರ್ಯಕಿರಣಗಳು ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ದಿನ ಸಾಯಂಕಾಲ ಬಿಡುತ್ತೆ. ಆದರೆ ನಮಗೆ ಶಿವರಾತ್ರಿ ಹಬ್ಬದ ದಿನ ಬೆಳಗ್ಗೆ 7-7ವರೆಗೆ ಸೂರ್ಯಕಿರಣಗಳು ಆತ್ಮಲಿಂಗ ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಡುತ್ತದೆ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಗಳಾಮುಖಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಬಗಳಾಮುಖಿ ಏನಪ್ಪ ವಿಶೇಷವಾದಂತಂದರೆ ಪರಕೀಯ ಪರಯಂತ್ರ ಪರಮಂತ್ರ ಪರತಂತ್ರ ವಿಶೇಷ ಚೂರ್ಣಿಕಾದಿ ಸರ್ವದೋಷಿವಾರ್ನಂತಂ ಅಸ್ಮಿನ್ ಗೃಹೆ ಅಸ್ಮಿನ್ ಶರೀರ ಭೂತ ಪ್ರದಂಶಾಗಿ ಸ್ತಂಭಿನ ದುಷ್ಟಗ್ರಹ ದೋಷ ನಿವಾರಣ ಅರ್ಥ. ಅಂದರೆ ಯೋಗಾಚಾರ ಮಾಡಿದ್ರೆ ಯಂತ್ರಗಳು ಮಂತ್ರಗಳು ಕೋಟ ಸಮರ್ಪಣೆ ಜಮೀನು ವ್ಯಂಜನಗಳು ಕುಜಿ ದೋಷಗಳು ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೂ ಕೂಡ ಬಗಳಾಮುಖಿ ಸಂಧಿ ಪರಿಹಾರ ಆಗತ್ತೆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಸಂಕಲ್ಪ ಬಂದು ಅತ್ರಿ ಮಹಾಮುನಿಗಳು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ದು ಬಟ್ಟಿ ವಿಕ್ರಮಾದಿತ್ಯ. ಬಟ್ಟಿ ವಿಕ್ರಮಾದಿತ್ಯ ಏನಕ್ಕೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ರೆ ಆತ್ಮಕ್ಕೆ 7 ರಾಟ್ ಶನಿಕಾಣ ಇರೋದ್ರಿಂದ ಲೋಕ ಕಲ್ಯಾಣಕ್ಕಾಗಿ ಬಗಳಾಮುಖಿಯನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ರೆ ಆತ್ಮಕ್ಕೂ ಪರಿಹಾರ ಆಗುತ್ತೆ ಮತ್ತು ಲೋಕ ಕಲ್ಯಾಣಕ್ಕೂ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬಗಳಾಮುಖಿಯನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಅದು ವಿರೂಪಾಕ್ಷ ಸ್ವಾಮಿ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಬಗಳಾಮುಖಿ ಅಂತ ಇದು ವಿಶೇಷವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಡಪ್ರಾಣ.
हार गई रे बिया गो मना